வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கப்போம். 2023 டிசம்பர் 6 புதன்கிழமை அதிகாலை நிலவரப்பதிவு. வங்கக்கடலில் உருவாகி சென்னை அருகே வந்து ஆந்திர கரையை கடந்து தற்பொழுது வடக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மிக்ஜாம் புயல் தற்பொழுது தெலுங்கானா ஆந்திர பிரதேச எல்லை பகுதிகளில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து சத்தீஸ்கர் மற்றும் ஒடிசா பகுதியை நோக்கி நகரும். இது வடக்கு நோக்கி நகர்ந்திருக்கிற காரணத்தினால மழை பொழிவு தீவிரம் குறைந்திருந்தாலும் தெற்கு காற்று கணவாய் பகுதிகளையும் காற்று பகுதிகளையும் நுழைகிற காரணத்தினால, அதாவது வேதாரண்யம் பகுதி, ராமேஸ்வரம் பகுதி மற்றும் தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதி, ஒட்டுமொத்த தென் மாவட்ட கடலோர பகுதி, மேலும் ஆரல்வாய்மொழி, ஆரியங்காவு, பாலக்காடு கணவாய் பகுதிகள் வழியாக மேற்கு காற்று நுழைகிற காரணத்தினால, அதாவது ஏற்கனவே இமயமலையிலிருந்து வந்த காற்று அரபிக்கடலில் இறங்கி குமரிமுனை சுற்றி வந்தது. இப்பொழுது அந்த காற்றில் அதிகமான குளிர் இருந்தது, ஈர்ப்பு அதிகமாக இருந்தது. தற்பொழுது அந்த வட இந்திய குளிரலையானது அரபிக்கடலிலே வலுவாக வராமல் குளிரலையானது திசை மாறி அப்படியே தெலுங்கானா நோக்கி போய் கொண்டிருக்கிற காரணத்தினால மகாராஷ்டிரா வழியாக, மகாராஷ்டிரா கர்நாடகா வழியாக அது புயலை நோக்கி சென்று கொண்டிருக்கிற காரணத்தினால அரபிக்கடலிலே வரக்கூடிய காற்று அளவான கடல் நீராவியை கொண்டு வரக்கூடிய காற்றாக பாலக்காட்டு கணவாயிலையும் ஆரியங்காவு கணவாயிலையும் ஆரல்வாய் மொழி கணவாயிலையும் நுழைகிறது. அதேபோல் மன்னார் வளைகுடா வழியாக தென் மாவட்ட கடலோர பகுதிகள் வழியாக டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதியில் நுழைகிறது. இதன் காரணமாக எப்பொழுதுமே எந்த புயல் கரை கடந்தாலும் புயல் விலகி போனாலே மழை நின்றுடும் எப்போதுமே. ஆனால் இந்த திருப்பம் இந்த முறை வந்து நெல்லூர் போகிற வரைக்கும் சென்னையில் மழை பெய்ததுக்கு காரணம் இப்படி தெற்கிலிருந்து காற்று வந்ததன் காரணமாக அதிகப்படியான நீராவி காற்று பொதுவாக மழை பொழிவிற்கு, மழை பொழிவை எப்படி அமைக்கும் என்பதற்கு நம்முடைய எதை ஆய்வு செய்ய வேண்டும்னா காற்றோட நீராவி கொண்டு வரும் தன்மை, காற்றோட குளிர் தன்மை, குளிர்ச்சி வறண்ட காற்றா, நீராவி காற்றா, வெப்பக்காற்றா, குளிர்காற்றா, எங்கே இணையும் அந்த இடத்துல தான் மழை பெய்யும். அதன் அடிப்படையில் நெல்லூர் போனாலும் மழை பொழிவை கொடுத்ததுக்கு காரணம் தெற்கிலிருந்து வந்த காற்று, அதாவது இமயமலை காற்று, குளிர்காற்று தெற்கே சுடன்று குமரிமுனை சுற்றி வந்தது. ஆகையினால் அந்த மழை, அது இல்லாமல் நீராவி காற்று இருந்து வந்தது, இரு காற்று இணைவு தெற்கில் அமைந்து கொண்டிருந்தது, இதனால் வந்தது. இப்போ எப்பொழுதுமே ஒரு நிகழ்வு வடக்கு நோக்கி போனால் தெற்கு காற்று நுழையும் டெல்டா மாவட்டங்கள் எல்லாம். இப்போ தெற்கு காற்று நுழைந்து டெல்டா மாவட்டங்களின் வேதாரண்யம் பகுதி, தலைஞாயிறு பகுதி, திருத்துறைப்பூண்டி பகுதி, முத்துப்பேட்டை பகுதிகளெலாம் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை, லேசான மிதமான மழை, லேசான மிதமான மழை. அதேபோல் தூத்துக்குடி மாவட்டத்தோட கடலோர பகுதிகளையும், ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளையும், புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளையும் கடல் ஓரத்தில் லேசான மழை ஆங்காங்கே பெய்திருக்கும். அதே போல் கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் திருநெல்வேலி மாவட்டத்திலையும் பெய்திருக்கும். அதே போல் செங்கோட்டை பகுதிகளிலையும் பெய்திருக்கும் இன்று அதிகாலை. மேலும் அப்பாஜி கவுண்டர்மதி பொள்ளாச்சி மேற்கு பகுதியில், குறிப்பாக பாலக்காட்டு கணவாய் நுழைவாயில், வாளையாறு, வாளையாறு செக் போஸ்ட்லேருந்து அப்படியே பாலக்காடு வரைக்கும் உள்ள இடைப்பட்ட பகுதியில் நள்ளிரவுக்கு பின் கனமழை பொழிந்திருக்கும், நல்ல ஒரு கனமழை பொழிந்திருக்கும். இதற்கு காரணம் நீராவி காற்று உள்ளே நுழைவதும் தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய குளிர்ச்சியான சீதோஷ நிலை காரணமாக இது மழையாக மாறிக்கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து பெருசாக நீடிக்காது, சற்று நேரம் அந்த இடத்துல வெப்பம் கிடைக்கிற வரைக்கும் நீடிக்கும், பிறகு குளிர்ந்து விட்டு நின்றுடும். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த காற்று உள்ளே நுழைகிற காரணத்தினால எங்கெல்லாம் வெப்பம் அதிகரிக்கிறதோ வெயில் அதிகரிக்கிறதோ மாலை இரவு இடிமழை ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும், புரியுதுங்களா? பரவலாக கனமழை இருக்காது. தமிழ்நாட்டில் இந்த 38 மாவட்டங்கள் இருக்குன்னா அதில் எங்கேயாவது ஒரு சில இடங்களில் மழை இருக்கும். இன்றைக்கு மாலை இரவில், மாலை மதிய மாலை இருக்கும், மதிய மாலை இருக்கும். நாளை, அதாவது 7ஆம் தேதியும் மதிய மாலை இருக்கும். நாளை 7ஆம் தேதிக்கு கூடுதல் வாய்ப்பு எங்கன்னா கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, விருதுநகர் மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதி மற்றும் வால்பாறை பகுதி, கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதி, நீலகிரி மாவட்டம், இது 7ஆம் தேதிக்கு வாய்ப்பு. நாளை 7ஆம் தேதி டிசம்பர் 7க்கு வாய்ப்பு. டிசம்பர் 8 என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அரபிக்கடலில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி லட்சத்தீவிற்கு அருகே வந்து, 8ஆம் தேதி மிக அருகே வந்து
ஒன்பதாம் தேதி லட்சத்தீவோட வடக்கு பகுதிக்கு வந்து பத்தாம் தேதி விலகி செல்ல இருக்கிறது. அதாவது வந்து கேரளாவிற்கு மழைப்பிடிப்பை கொடுத்து விட்டு அது விலகி செல்ல போகிறது. இதனுடைய தாக்கத்தின் காரணமாக எட்டாம் தேதி தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கேரளா மற்றும் கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளெல்லாம் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை பொழிவு இருக்கும். நல்ல மழை பொழிவு இருக்கும், சில இடங்களில் நல்ல மழை பொழிவு. எட்டாம் தேதி, ஒன்பதாம் தேதி, பத்தாம் தேதி அரபிக்கடல் நிகழ்வு காரணமாக டிசம்பர் 8, 9, 10 இன்றைக்கும் நாளைக்கும் மதியத்தில் மாலையில் ஆங்காங்கே மழை இருக்கும், அவ்வளவுதான், பெருசாக மழை இருக்காது. எட்டாம் தேதி கூடுதல் மழை வாய்ப்பு, அது டெல்டாவிற்கும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் கிடைக்கும். எட்டாம் தேதி டெல்டாவை பொறுத்த வரைக்கும் பயிர்களுக்கு தண்ணீர் இப்பொழுது வேண்டும், கண்டிப்பாக அது எட்டாம் தேதி கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. 8, 9 என்று அப்படியே மழை பொழிவு இருந்து கொண்டு தான் இருக்கும், கவலைப்பட வேண்டாம், ஓரிரு நாள் மட்டுமே சமாளிக்க வேண்டும் டெல்டா பயிர்களுக்கு. ஆகவே எட்டாம் தேதி ஏற்கனவே மழை பொழிந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் தவிர்த்து, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டம் தவிர்த்து, அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களையும் தவிர்த்து, அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்கள்லாம் மழை பெய்த இடம் தவிர்த்துன்னு வச்சுங்க, ஏற்கனவே மழை பெய்த இடங்கள் தவிர்த்துன்னு வச்சுங்க, அந்த இடங்கள் தவிர்த்து பிற இடங்களிலே, அதாவது மிக்ஜாம் புயல் மழை கொடுத்த இடங்கள் தவிர்த்து பிற பகுதிகளில் எட்டாம் தேதி, ஒன்பதாம் தேதி, பத்தாம் தேதி மழை கொடுக்கும். இது வலுவான நிகழ்வு, தமிழ்நாட்டை ஏதும் கடந்து செல்லலை. இப்போ இந்த எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி மழை வந்து எப்படின்னா அரபிக்கடலில் ஒரு இருக்கிற நிகழ்வு கிழக்கு காற்றை ஈர்க்க போகிறது, அது கேரளாவையும் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் லேசாக ஒரு வீச்சை கொடுக்க போகிறது. இதனால் கேரளாவிலையும் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் மழை கொடுக்க போகிறது தவிர தமிழ்நாட்டுக்கு அருகே எந்த வலுவான நிகழ்வும் இல்லை. இது தமிழ்நாட்டை ஊடுருவியும் எதுவும் போகலை, எங்கேயோ இருக்கிற நிகழ்வும் மழை தரப்போகிறது. ரொம்ப எதிர்பார்த்துடாதீங்க, மழை இருக்கும் என்றவருங்க, அளவாக இருக்கும், குறைவாக இருக்கும், கூடுதலாகவும் இருக்கும், ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும், நமக்கு இதில் பெய்யலாம். அடுத்த இது இல்லைன்னா கூட நிகழ்வு ஜனவரியிலையும் இருக்கிறது என்பதையும் நினைவில் கொண்டு பொறுமை காக்க கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த 8, 9, 10 மழைக்கு பிறகு எட்டாம் தேதி ஏற்கனவே நம்ம நீண்ட கால அறிக்கையில் இதெல்லாம் சொன்னது தாங்க. இதெல்லாம் நம்ம வந்து நிஜாம் புயல் வந்து மேற்கு நோக்கி நகரும், நகராமல் சென்னை அருகே கடந்து சென்றாலும், அது சென்னை அருகே கடந்து ஆந்திர பகுதிக்குள்ளே போனாலும், அல்லது சென்னையை தொட்டுக்கொண்டே போனாலும் சென்னைக்கு அதிக மழை உண்டு. இந்த புயலுக்கு பிறகு அரபிக்கடலில் நிகழ்வு உண்டு, அது மாலத்தீவு பகுதிகளில் நீடித்து கொண்டிருக்கிறது, அது வரும் என்று சொன்னோம், அதுதான் வரப்போகிறது. இதற்கடுத்தபடியாக மேலும் ஒரு முன்னறிவிப்பை கொடுத்திருந்தோம், எட்டாம் தேதி அந்தமானோட தெற்கு பகுதியில் சுமத்ரா தீபை ஒட்டி ஒரு காற்று சுழற்சி உருவாகும் என்று, அதுவும் உருவாகிவிட்டு கிட்டத்தட்ட உருவாகி காற்று சுழற்சி மெலிந்து சுழற்சியாக உருவாயிட்டு நாளை காற்று சுழற்சி ஆக போகிறது. ஒன்பதாம் தேதி மேலும் நகர்ந்து வந்து, பத்தாம் தேதி மேலும் நகர்ந்து வந்து, 11, 12 தேதிகளில் இலங்கைக்கு மிக நெருக்கமாக அமையும். இதன் காரணமாக பத்தாம் தேதி அரபிக்கடல் நிகழ்வாக தமிழ்நாட்டில் மழையை கொடுக்க போகிற நிலையில் பத்தாம் தேதிக்கு பிறகு 11ஆம் தேதியிலிருந்தே அடுத்த வங்கக்கடல் நிகழ்வு இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக வந்து அமைந்து அது கிழக்கு காற்றை தமிழ்நாட்டுக்குள் கொண்டு வந்து 10, 11 மழை மிதமானது முதல் விட்டுவிட்டு அவ்வப்பொழுது மதிய மாலை மழை பொழிவையும், 12ஆம் தேதி அதாவது குளிர்காற்று கொஞ்சம் கூடுதலாக வருங்கிறதுனால தான் மதிய மாலை மழை பொழிவு. குளிர்காற்று எப்படி வருதுன்னா, ஏற்கனவே மிக்ஜாம் புயல் வந்து கரை கடந்த பிறகு காற்று செயலிழந்து வடகிழக்கிலிருந்து குளிரலை தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையும், அதனால் அதில் குளிர்காற்று இருக்கும். அது இல்லாமல் கிழக்கு காற்றையும் கொண்டு வரப்போகிறது. இப்போது வங்கக்கடலில் இலங்கைக்கு தென்கிழக்கு புறம் வந்து அமைய போகிற காற்று சுழற்சி, அது தாழ்வு நிலையாக கூட மாறும். ஆகவே இது கொஞ்சம் குளிரலையை கொண்டு வரும் என்பதனால் வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் மதிய மாலை மழை வரும், வெயில் வந்தும் மதிய மாலை மழை வரும். அந்த மழை பொழிவு சென்னை திருவள்ளூருக்கும் உண்டு, ஆனால் சென்னை திருவள்ளூருக்கு பெரிய அளவில் பாதிக்கும் மழை இல்லை, நனைக்கும் மழை லேசான மழையாக பத்தாம் தேதியிலிருந்து இருக்கும், லேசான மழை, மிதமான மழை, நனைக்கும் மழை என்று இருக்கும். ஆனால் சென்னையை விட தெற்கே வர வரதான் மழை பொழிவு கூடுதலாக இருக்கும், குளிரலை கூடுதலாக இருக்கும் என்பதனால மதிய மாலையில் மழை இருக்கும். ஆனால் தெற்கே தான் கூடுதலாக மழை இருக்கும், டெல்டா டெல்டாவிற்கு தெற்கேயும் மேற்கையும் கொஞ்சம் கூடுதல் மழை பொழிவு இருக்கும், கர்நாடக எல்லையோரம் மழை இருக்கும். ஆக ஏற்கனவே மிக்ஜாம் புயலால் மழை பெய்த இடங்களில் குறைவாக இருக்கும், அது அடுத்த ரெண்டு சிஸ்டத்துக்கு அப்புறம் மழை பொழிவு அதிகரிக்கும். வரக்கூடிய ரெண்டு சிஸ்டம் தான் குறைவாக இருக்கும், ரெண்டு சிஸ்டம் இல்லை, ஒரு 10 நாளை குறைவாக இருக்கும், அதுக்கப்புறம் மீண்டும் மழை பொழிவு அங்கேயும் அதிகரித்து விடும் என்பதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை. அதாவது இலங்கைக்கு தென்கிழக்கே வரக்கூடிய நிகழ்வு 10ஆம் தேதி, 11ஆம் தேதி மழை பொழிவை தொடங்கி 12, 13 அது தாழ்வு பகுதியாக மாறி தீவிரமாக கிழக்கு காற்றை கொண்டு வந்து அது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இலங்கையை கூட கடக்கலாம், மன்னார்வளைகுடா கூட வரலாம், அல்லது குமரிக்கடல் வழியாக கூட மேற்கு நோக்கி போகலாம், அதுக்கு ஆய்வில் இருக்கிறது.
ஆகவே அதற்கு பிறகு மழைப்பொழிவு தீவிரமடையும். மேற்கு நோக்கி நகர்வதற்கு வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறது. அப்படி மேற்கு நோக்கி நகரும் பட்சத்தில் குமரிக்கடல் வழியாக அரபிக்கடல் போயோ அல்லது தென் மாவட்டங்கள் வழியாக காற்று சுழற்சியாக அரபிக்கடல் போயோ அரபிக்கடல் போய் தீவிரமடைந்து கிழக்கு காற்றை ஈர்க்கும். இதனால் மழைப்பொழிவு அடுத்தடுத்த நிகழ்வுகள் காரணமாக 23ஆம் தேதி வரைக்கும் டிசம்பர் 23ஆம் தேதி வரைக்கும் மழைப்பொழிவிற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஆகவே கண்டிப்பாக நிறைய நாட்கள் மழை இருக்கிறது டிசம்பர் 23 வரைக்கும். இது நம்முடைய நீண்டகால ஆய்வறிக்கையின் சுருக்கமாகும் என்பதையும் தொடர்ந்து ஆய்வறிக்கையோடு இணைந்திருந்து வரக்கூடிய 8ஆம் தேதி தெற்கே மேற்கே பெய்யக்கூடிய மழையும் டெல்டாவில் பெய்யக்கூடிய மழையும் 8, 9, 10 பிறகு 10க்கு மேல் இலங்கை அருகே வரக்கூடிய காற்று சுழற்சி பிறகு அது தாழ்வு நிலையாக மாற வாய்ப்பு இருக்கிற நிலையில் 10ஆம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு தமிழ்நாட்டில் தீவிரமடையும் என்பதையும் நினைவில் கொண்டு டிசம்பர் 23 வரை நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது என்பதையும் கிறிஸ்துமஸுக்கு ஒரு இடைவெளியை கொடுத்து மீண்டும் கிறிஸ்துமஸுக்கு பிறகு ஒரு வலுவான நிகழ்வு உருவாகி தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் வட மாவட்டங்களுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் கேரள எல்லையோர உள் மாவட்டங்கள் எல்லாத்துக்குமே தென் மாநிலங்களுக்கு மழைப்பொழிவை தரும் வகையில் டிசம்பர் இறுதியில் ஒரு வலுவான நிகழ்வு உருவாகி இருக்கிறது. அதுவும் ஜனவரி முதல் வாரம் வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது அடுத்தடுத்த நிகழ்வால். ஆகவே ஜனவரி 6 வரை வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை தொடரட்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்தே இருந்து திட்டமிட்டபடி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.